ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரின்சஸ் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வ வழிபாடுடைய வீடியோஸாக தான் இருக்க போகுது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜாலியாக 2 டேஸ் போய் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த கோயிலையே. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வந்துட்டு வீடியோஸ் எடுக்கலை, அங்கங்கே எடுக்க முடிஞ்சத அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் அதிகமாக நான் வரமாட்டேன், ஸோ நான் தான் வீடியோ எடுத்தேன், அதனால் வந்திருக்க மாட்டேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச்சேரியில் தான் இருக்குது. நான் வந்து அட்ரஸ் வந்து கரெக்டாக தெரியல, நான் கேட்டுட்டு மேச்சேரி காளியம்மன் கோயில் தெரியாது, இங்கே யாருமே கிடையாது. நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், தீர்த்த குறையாக அங்கேருந்து தான் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் இருக்கணும், ஃபுல்லாகவே வெறும் காடாக தான் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம், மற்றவங்க எல்லோரும் வந்து வண்டியில் போயிட்டாங்க. ஸோ இங்கே கூட யாரும் இல்லை, நாங்கள் 3 பேரும் ஷார்ட் ஒர்க்லாம் நடந்து வந்துட்ருக்கோம். சொல்லுப்பா. இப்போ தெரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுப்பா. ஓகே, பண்ணிருங்க. இந்த இடம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படி பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதை உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ மேச்சேரி காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்தால் தீர்த்த குடம் எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தேன், வீரகாரன் சொல்லிட்டு. மேச்சேரி அம்மன் கோயிலுக்கும் ப்ளஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும் அந்த கோயில். நான் அந்த கோயிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை வந்து ரொம்ப எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ஓரளவுக்கு எடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே தான் நாங்கள் தீர்த்த குடம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ரொம்பவே ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப சாமி சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் கூட்டத்தில் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு கூட குழந்தைங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது கோயிலுக்குள்ளே. இப்போ தீர்த்த குடம் எடுக்க வந்ததுனால இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துல. இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ரொம்பவே சூப்பரான, ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இது. இந்த மேச்சேரி காளியம்மன் கோயில் அப்படின்னா யாருக்கும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே அவ்வளோ சூப்பரான ஒரு கோயில் தான். உள்ள ரொம்ப இட நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாமியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும். ஓகே தான் அந்த கோயில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தீர்த்த குடம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தான் தங்கச்சி வீட்டுக்கார, அவங்க சும்மாவே நான் கலாய்ச்சிட்டே இருப்பேன். ஸோ அவங்கள வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தீர்த்த குடத்துக்கு. ஹஸ்பண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த எல்லாம் பூஜைலாம் இங்கே போட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னதுனால எல்லாரும் உட்காந்தாச்சு. வீடியோஸ் நான் எடுத்ததுனால என்ன காமிக்க முடியல. ஸோ பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த கோயில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன். இல்லை, மேச்சேரி அம்மன் கோயில் மறந்து போச்சு மக்களே, இது மேச்சேரி காளியம்மன் கோயில். மண்டையெல்லாம் சொல்லிடுறாங்க, யானே தெரியல. வீடியோ எடுக்கிறல்ல அதனால. ஓகே, அவ்வளோதான் தீர்த்து கூட ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டோம் பாருங்க, முன்னாடி போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அது இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ஃபேமிலியோடு போயெல்லாம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், தீர்த்து கூட எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வெளியில் வச்சுட்டாங்க. நம்ம மேச்சேரி காளியம்மன் கோயிலில் நாங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தேர் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டோம், போக முடியல. ஓகே, பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம். இவ்வளோ வந்து தீர்த்து குடம் எடுத்துகிட்டு இப்போ அந்த வீரகாரன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். பயங்கரமான கூட்டம், வீடியோஸும் எடுக்க முடியல, எல்லாம் நெருக்கிட்டே இருந்தாங்க. இதுலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அந்த மூளை அடிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ரொம்ப யாருக்கும் பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். செல்ஃபி மோனில் போட்டோ எடுத்தேன், கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன், அதுவும் பாருங்கள்.
ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணாங்க மார்னிங். ரொம்பவே சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ண, பட் அதெல்லாம் எடுக்க முடியல. இந்தளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா கூட்டமாகவும் இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. நிறைய ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள், சேனலில் போடுறதுக்காக, டிவியில் லோக்கல் சேனல் டிவிலெலாம் போடுறதுக்காக வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னால் இவ்வளோ தான் சுற்றி எடுக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் என் பொண்ணு, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க. கண்டிப்பாக சேலம் வந்தால் சேலம் மேச்சரியம்மன் கோயிலுக்கு போகணும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான். பட்டாசுலாம் வெடிக்கிறதுனால எல்லாம் பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள் ஷூட் பண்ணுறது, நீங்கள் மிக்கா ஷூட் மூலிமா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. லோக்கல் டிவி சேனலில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் பூஜை போட்டதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து சாமி கிளம்பும். இந்த தீர்த்தை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. போகிறப்ப நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு வந்து சாமி வந்துருச்சு. ஸோ அவளை பிடிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது, அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. குழந்தைங்களையும் பார்க்கணும், ப்ளஸ் அவளையும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். அதுவுமே நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டே இதுலேயும் இன்றைக்கி முடிஞ்சிச்சு, செகண்ட் டே அன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுவும் அதிகமாக எடுக்க முடியல, பேபிஸ்லாம் வச்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சாமி வந்து கூடலாம் கிளம்பு போகுது. காலி போட்டுருந்தாங்க தங்கச்சி வீட்டில், அவ்வளோதான் தீர்த்தத்தை தூக்கிட்டாங்க. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்தோம். இங்கேருந்து ஷார்ட்டில் போனால் 1 கிலோமீட்டர் தான். இப்படி கூட சுற்றிக்கிட்டு போனோம்னா 1.5 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. கால் ரொம்ப வலியாக இருந்துச்சு, அதனால் பேபிஸ்லாம் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக. அந்த பூஜை